ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பரிசுத்தாவணம். நம்ம இடத்துல பரிசுத்தாவணம் இருக்கும் பொழுது சூழ்நிலை டஃபா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்மளோட முகம் வந்து பிரகாசமா இருக்கும், கலை உள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, எங்களை இயேசு ரட்சகர தேவா, பரிசுத்த துயினல் தேவா, ஆவியானவரே சுவாமி, இந்த ஆண்டவரே அப்பா வேத பாடத்தையும் இந்த கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. ஏதோ நான் அல்ல கட்டாவே அப்பா, எங்களிலிருந்து தேவா ஆவியானவரே நீங்க வெளிப்பட்டு நீங்க பேச வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். என்னென்ன நீங்க பேச நினைக்கிறவங்களோ அது மாத்திரம் ஆண்டவரே அப்பா பேச என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே சொல்லுங்க, சகல விதமான தட்டுகளையும் உங்களோட நாமத்தில் அகற்றி போடுகிறேன், ரத்தமே ஜெயமாய் தெளிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, உங்களோட வேத வார்த்தைகள் எங்கள்கிட்ட தெளிக்கிறிய செய்யத்தக்கதாக எங்களுடைய இருதயங்களை தேவரீர் நீர் திறந்துள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும் சகலவற்றும் பாடுபடுகளை சமர்ப்பிக்கிறோம். மீட்பும் லட்சியரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ரெண்டு மூணு வசனங்களை வந்து வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகத்திற்குள்ளாக திருப்பிக் கொள்வோம். 1028 ஒன்றாம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இதற்கு முன்பதாக தானியேலின் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது சில காரியங்களை பார்த்தோம். தானியேல் இருந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, ஒரு அடிமைத்தனத்தின் ஒரு சூழ்நிலை. தானியேல் தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து அந்நிய தேசத்திற்கு பிணை செய்தியாக பாபிலோன் ராஜாவினாலே கொண்டு போகப்பட்டதான ஒரு சம்பவத்தை நாம் வந்து பார்த்தோம். அங்கு தானியேல் மாத்திரம் செல்லவில்லை, தானியேலோடு கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறதான அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மற்றுமான அந்த வாலிபர்களும் வந்து கடந்து சென்றார்கள். ஸோ இவங்க மாத்திரம் வந்து போகலை. நம்ம பார்த்த பிரகாரமாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 24 அதிகாரம் 14 வசனம், 15 வசனம், 16 வசனம், இதெல்லாவற்றையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எவ்வளோ பேரை பிடிச்சிட்டு போகிறாங்கனாக்க கிட்டத்தட்ட 10,000 பேரை பிடிச்சிட்டு போகிறாங்க. சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 10,000 பேர், அது இல்லாமல் வந்து சகல சர்ச்சை கொள்ளரை சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். இன் ட்ரூ பார்த்தீங்கன்னாக்க தேசத்தில் ஏழைபாளைகளை தவிர வேற யாருமே கொண்டு போகணும்னு போட்டது. ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாக இருக்கவில்லை அப்படின்ட்டு இருக்கு. இந்த 16 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்க வந்து திருப்பி எழுதப்பட்டிருக்கு, பராக்கிரமசாலியாக மனுஷராகிய 7,000 பேர் அப்படின்ட்டு இருக்கு. வந்து அங்கே வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, 7,000 பேர்த்து சொல்கிறாங்க. அங்கே வந்து 14 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்க சகல பராக்கிரமசாலிகள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இந்த கொள்ளர் தச்சர் இவங்க கணக்கு மட்டுமே வந்து 1,000 பேர், அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 10,000 பேர் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த 10,000 பேருமே வந்து எங்கேருந்து பிடிச்சிட்டு போகிறாங்க, யூதாவிலிருந்து தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த 10,000 பேருடைய பேர் வந்து வேதத்தில் வந்து எழுதப்படவில்லை. வந்து குறிப்பிட்ட இப்போ நான் சொன்ன அந்த வாலிபர்கள் மாத்திரம்தான் வந்து எழுதப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேரோட பேர் தான் எழுதப்பட்டிருக்குது, அதனுடைய பிரதானமாக வந்து தானியலோட பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு தானியலோட வயது வந்து பார்த்தோம், தானியோட வயது ரொம்ப யங் ஏஜ், டீன் ஏஜ். அதே போல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த 3 வாலிபருடைய ஏஜுமே வந்து டீன் ஏஜ் தான். டெக்னாலஜி பெருகிடுச்சு, பைபிள்ல வேதத்துல பைபிள்ல இது வரைக்கும் சொல்லப்பட்ட பாவங்களை தவிர புதுசா எந்த பாவம் வந்து மனுஷன் வந்து கண்டுபிடிக்கல, டிஸ்கவர் பண்ணல. சோ அன்னைக்கு தானியேலுக்கும் மற்ற வாலிபர்களுக்கும் என்ன சோதனை இருந்ததோ, மாம்சத்துல கண்ணில எல்லா விதத்திலும் என்ன சோதனை இருந்ததோ அதே சோதனை தான் இன்னைக்கு நம்மளுக்கும் இருக்குது. இன்னைக்கு தானியேலுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது தானியேல் அதை எப்படியாக மேற்கொண்டார் அப்படின்ட்டுலாம் வந்து பார்த்தோம். இன்றைக்கு ஒரு மனிதன் வந்து கர்த்தருக்குள்ளாக வைராக்கியத்தோடு நிற்கும் பொழுது என்ன நேரிட்டாலும், உயிரே போனாலும், என்ன பெர்சிக்யூஷன் வந்தாலும், நான் கர்த்தருக்கு மாத்திரம் நிற்பேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டிசிஷனை வந்து எடுக்கும் பொழுது தேவன் ஒரு நான்கு முக்கியமான காரியங்களை வந்து அதன் தானுட வாழ்க்கையிலிருந்து வந்து பார்க்கலாம். முதலாவது ஒரு காரியத்தை வந்து வாசித்தோம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்துல நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் அங்கே நாம் அறியாத ஜனத்தின் மத்தியிலே, அறியாத அந்த ஆட்களின் மத்தியிலே ஒரு தயவையும் இரக்கத்தையும் வந்து உண்டு பண்ணுகிறார். காரியம் நமக்கு ஏற்ற விதத்திலே சம்பவிக்கும்படியாக, நாம் நினைச்சது போல சம்பவிக்கும்படியாக. அந்த மனுஷன் யாருன்னே தெரியாது. பாபிலோனுக்கு இப்பதான் வந்து போயிருக்கிறார். அது எப்படி போயிருக்கிறாரு? இங்க விசா கொடுத்து எல்லாத்தையும் வந்து சிகப்பு கம்பளத்துல வந்து வரவேற்று விதமா அல்ல, ஒரு பிழை கைதியாக, ஒரு அடிமையாகத்தான் வந்து தானியேலை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனா தானியேல் ரொம்ப ஃபாஸ்டிங் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணிலாம் வந்து அவர் ஜெபம் பண்ணல ஆரம்பத்துல. அந்த இருதயத்துல தான் அவர் வந்து யோசனை பண்ணினார் அப்படின்ட்டு இருக்கு. இருதயத்துல தான் தீர்மானம் பண்ணி கொண்டான் இருக்கு. என்ன தீர்மானம் பண்ணி கொண்டா? அரசனுடைய போஜனத்தில் வந்து நான் அந்த தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இத தீர்மானம் பண்ணினதை வந்து அவர் போயிட்டு வந்து ஆண்டவருக்காக தீர்மானம் பண்ண அந்த காரியத்துல ஒரு உண்மை உத்தமமாக இருக்கத்தக்க விதத்துல அந்த பிரதானியின் தலைமையிடத்துல மேனேஜர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளிடத்துல போயிட்டு வேண்டிக்கிறான். அவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவர் வந்து உதவி செய்கிறார். இன்றைக்கு எந்த இடத்துல ஒரு ஃபேவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காத்திருக்கிறோமோ, எந்த மனுஷனுடைய கண்களில், சில மனுஷனுடைய கண்களில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபேவர் வந்து வரணும். நம்முடைய பாஷா இருக்கலாம், நம்முடைய வீட்டில் வந்து சில சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், இந்தியாவில் ஏதாச்சும் சில காரியங்களை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த மனுஷனுடைய கண்கள்ல இருந்து நமக்கு தயவு இரக்கம் வரும். நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட போராட முடியாது. அவங்கள்ட்ட போயிட்டு வந்து நம்ம மாம்ச பலத்தை வச்சுட்டு நான் எவ்வளவு பேர் ஆள் பத்தியா அப்படி பத்தியா மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க. அது மாதிரி வந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆட்கள், தேவன் அறிஞ்ச ஆட்கள் வந்து நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய ஆள்னு வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் வந்து எவ்வளவு பெரிய ஆள்னு நமக்கு தெரிஞ்சா போதும், மற்றவங்கள்ட்ட நம்ம வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஆனா நம்முடைய காரியங்களை சந்திப்பதற்கு பிறருடைய கண்களில், மனுஷனுடைய கண்களில் நமக்கு சில நேரங்களில் தயவும் வேண்டும், இரக்கமும் வந்து வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை வந்து நாம் சாதித்துக் கொள்ளும் பொழுது தேவனுக்காக அந்த காரியங்களை நாம் தீர்மானம் பண்ணும் பொழுது, அல்லது தேவனுடைய பார்வையிலே அந்த காரியங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு நம்ம வந்து கிரயத்துக்கு வந்து எழுதக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மேட்டராக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதுவே அது தேவனுடைய சமூகத்தில் முன்வைத்து தேவனுக்கு ஏற்ற விதத்தில் அது தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு நம்ம வந்து செயல்படும் பொழுது, முதலாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அங்கே நாம் அறியாத மக்கள் மத்தியிலே ஒரு தயவை வந்து கொண்டு வர்றார். நம்ம பயாசமாக இருக்கலாம், ஐயோ இந்த ஆள் வந்து நமக்கு முன்ன பின்ன யாருன்னே தெரியாது, ஆனா அந்த ஆளை கொண்டு தான் நமக்கு என்ன செய்ய போறாரு ஆண்டவர், ஒரு ஃபேவர் கொடுப்பார் ஆண்டவர். ஆண்டவர் வந்து எப்பவுமே வந்து மேஜிக் மேன் கிடையாது. டக்கு டக்குன்னு வந்து அப்படியே வந்து நம்ம கதைகள் எல்லாம் படிக்கிற மாதிரி சும்மா நமக்கு தேவையானதெல்லாம் வந்து அப்படி இன்ஸ்டண்டா வந்து அப்படி புசு புசுலாம் வந்து உண்டாக்குறத அதெல்லாம் மேஜிக்லாம் கிடையாது. ஆண்டவர் மேஜிக்லாம் என்றைக்குமே பண்ண மாட்டார், அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஆண்டவர் யாராச்சும் மனிதர்களை கொண்டு சில காரியங்கள் வந்து செய்ய வைப்பார். டாக்டரா இருக்கலாம், ஒருவேளை அது வந்து சில கோர்ட் கேசஸாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் வந்து சில காரியங்கள் நமக்கு வந்து முடிக்க வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் அந்த காரியங்களை நாம் வந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அங்கே நீங்கள் எதிர்பார்த்திராத மனுஷனுடைய கண்களிலே அங்கே தயவை தேவன் உண்டு பண்ணும்படியாக அவர்களுக்கு அங்கே கட்டளையிடுவார் ஆண்டவர். நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு புதிய வழியை, நாம் அறிந்திராத மக்கள் மத்தியிலே ஒரு தேவ தயவை ஆண்டவர் கொடுப்பார். அன்றைக்கு தானியேலுக்கு அந்த காரியங்களை கொடுத்த தேவன் இன்றைக்கு நமக்கும் அப்படி வந்து செய்ய உள்ளவராக இருக்கிறார். அது போல தானியேலை போல நாமும் அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் வந்து எப்போதும் வந்து எடுக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் விலகாதபடிக்கு, அந்த டபுள் மைண்ட் வராதபடிக்கு வந்து ஆண்டவரே இதில் நான் வந்து ஒரு உறுதியாக இந்த காரியத்துல இருக்க எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற்கணும். அது என்ன காரியங்களா இருந்தாலும் சரி,
நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் நம்ம ஃப்ளஷில் எடுக்காதபடிக்கு, அது தேவ சமூகத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற விதத்தில் அந்த டிசிஷனை வந்து அந்த இருதயத்தில் நாம் தீர்மானம் பண்ணி கொள்ளும் பொழுது எல்லா விதமான காரியங்களையும் அந்த அந்த டிசிஷனுக்கு ஏற்றாற் போல அது முடியத்தக்கதாக கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்கு பண்ணும்படியாக நாம் அறியாத ஜனத்தின் மத்தியிலே அறியாத மனுஷர்களை கொண்டு அங்கே ஒரு ஃபேவரை, ஒரு தயவை, ஒரு இரக்கத்தை ஆண்டவர் கிடைக்கும்படி செய்வார். ரெண்டாவது ஒரு காரியத்தை வந்து, ரெண்டாவது ஒரு நன்மையை வந்து ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. ஒரு சின்ன ஒரு டிசிஷனுக்கு வந்து நாலு ஆசீர்வாதங்களை வந்து ஆண்டவர் கொடுக்கிறார். சாப்பிட மாட்டேன், அரசனுடைய டேபிள் இருந்து வரக்கூடிய அந்த போஜன பதார்த்தத்தினால என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன தீர்மானத்துக்கு நாலு பெரிய ஆசீர்வாதங்களை வந்து ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ரெண்டாவதான ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். 15வது அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் களை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது. இவங்களோட பெரிய கன்சர்ன் என்ன, அரசனுடைய போஜன பதார்த்தங்கள்ல வந்து நிறைய சக்தி உண்டாகும், நிறைய அது வந்து நியூட்ரிஷியஸான வந்து ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதை எல்லாரும் சாப்பிடும்படியாகத்தான் வந்து கட்டளையிடப்பட்டிருந்தது. ஆனால் இவங்க அதுக்கு நேர்மாறாக இருந்து அந்த பிரதான தலைவனிடத்தில் வேண்டி கொண்டதுனால இவங்க வெஜிடேரியன் டயட்டை, வேகன் டயட்டுக்கு வந்து மாறிடுறாங்க. ஸோ அந்த டயட்டை வந்து ஆசீர்வதித்து அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிடும் பொழுது ஆண்டவர் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் அந்த இடத்துல வந்து முகத்தை என்ன செய்யறாரு, வெட்கப்படுத்தினா போட்டிருக்கு, முகத்தை வெட்கப்படுத்தல பாருங்க. அவர்கள் முகம் களை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது. இன்னைக்கு வந்து நம்ம என்னென்னமோ ட்ரிங்க்லாம் வந்து நிறைய வந்து எக்ஸ்பென்சிவ் ட்ரிங்க்லாம் வந்து சாப்பிடுறோம். இது சாப்பிட்டா இதில் அந்த வைட்டமின் இருக்குது, இவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய இன்னைக்கு பிரச்சனையே வந்து நமக்கு வந்து என்ன தெரியல வருது அப்படின்னாக்க, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய ஃபுட்டில் தான் வந்து வருது. ஆனா இந்த தானியல் வந்து அவருக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த எளிமையான பருப்பு வகைகள், வேகன் டயட், இதை வந்து அவர் என்ன செஞ்சிருப்பாரு, ஆசீர்வதிச்சு அவர் சாப்பிட்டிருப்பாரு கண்டிப்பா. இன்னைக்கு அதாவது வந்து ஒரு வசனம் சொல்லுது, அவர் உன் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுவான் இருக்கு. கர்த்தர் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய வியாதி என்ன செய்யுமா, நம்மளை விட்டு வந்து விலகி போகும் அப்படின்னு இருக்கு. கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆகாரங்களை, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆகாரங்களை அவருக்கு நன்றி செலுத்தி நாம் வந்து சாப்பிடும் பொழுது ஆண்டவருக்கு வந்து அதை தேங்க்ஸ் கிவிங் பண்ணிட்டு, இங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இயரும் வந்து அந்த தேங்க்ஸ் கிவிங் வந்து வரும். ஆண்டவர் செய்த நன்மைகளை வந்து அவங்க நினைச்சு பண்றாங்களா இல்லை பண்டிகை பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மாத்திரம் அல்ல, எந்நேரமும் வந்து டெய்லி ஒவ்வொரு நேரம் நம்ம ஃபுட்டு சாப்பிடும் பொழுது வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோம், சில நேரத்தில் வந்து பசியாக இருக்கும், ஜெபம் பண்ண கூட நமக்கு வந்து என்ன செய்யறது வர மாட்டேங்குது, பசியை பார்த்தோன்னே வந்து இந்த நாக்கில் வந்து அப்படி எச்சி ஊறுறது, எச்சி ஊறினோடனே உடனே படபடன்னு வந்து சாப்பிட்றோம். டெய்லி நாம் வந்து ஜெபம் பண்ணி சாப்பிட்றோம்மா நம்ம கூட நம்முடைய ஃபுட்டுகளை அப்படி சாப்பிடும் பொழுது அதில் வந்து ஒரு ஆரோக்கியம் இருக்குன்னு ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. ஆரோக்கியம் மாத்திரம் இல்லை, அவர்கள் முகம் களை உள்ளதாக வந்து இருந்தது அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னாக்க அதாவது எண்ணெய் வைக்கும் பொழுது தலையில வந்து எண்ணெய் வச்சிங்கனாக்க வந்து களைவு உண்டாகும் அப்படின்னு இருக்கு. இந்த எண்ணெய் எப்பவுமே வந்து எண்ணத்தை நினைவுபடுத்துனாக்க வந்து ஆவின் அபிஷேகத்தை வந்து நினைவுபடுத்துது. எண்ணெய் எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படின்னாக்க அதெல்லாம் வந்து பரிசுத்தவங்களோட அபிஷேகத்தை புரியக்கூடிய வார்த்தைகள் பைபிள்ல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த முகக்களை எங்கிருந்து வருகிறது அப்படின்னாக்க அவருக்கு அந்த தேவனுடைய இருக்கக்கூடிய அந்த உறவுல, அந்த அபிஷேகத்துல இருக்கக்கூடிய அந்த காரியத்தினாலதான் வந்து இந்த காரியங்கள்லாம் வந்து அவருக்கு வெளிப்படுது. அவருடைய முகம் களை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் வந்து காணப்பட்டது. முகக்களை ஒருத்தனுக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னாக்க வந்து அபிஷேகத்தினாலதான் வந்து வரும். தேவன் ஒருத்தருக்குள்ள இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் வந்து அந்த முகம் வந்து சாட்சியா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஆட்களையும் வந்து ரட்சிக்கப்படாத ஆட்களையும் பாருங்க, அவங்க முகத்திலே வந்து டிஃபரன்சஸ் வந்து தெரியும். ஒரு 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 கிளாரிட்டி இருக்கும். பேச பார்த்தாலே சொல்லணும் அவங்கள்ட்ட வந்து அந்த ஒரு பிரசன்னம் இருக்கும், தேவன் அவனுடைய பிரசன்னம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
அவங்க சாப்பிட்டது வந்து எளிமையான ஃபுட், அதுலேருந்து தான் அந்த வந்து முகக்கலை வந்துருது. இல்லை, அவங்க ஃபுட்டை வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வதிச்சு சாப்பிட்டாங்க, அது அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து கொடுத்தது உண்மைதான். ஆனால் இந்த முகக்கலை ப்ளஸ் வந்து புஷ்டி இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் தான், ஃபுட்டுலேருந்து வரக்கூடிய காரியங்கள் வந்து ஃப்ராக்ஷன் தான். ஆனால் ஆண்டவரோடு கூட இருந்தா அந்த ஒரு ஒரு உறவு, அந்த தேவ உறவினால் ஏற்பட்ட அந்த ஒரு நடக்கை அபிஷேகம், அதெல்லாம் தான் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட் அவங்கள்ட்ட வந்து. ஸோ இன்னைக்கு அந்த முகக்கலையை உண்டு பண்ணக்கூடிய அந்த அபிஷேக தைலம், அது பரிசுத்த ஆவியானவர் பற்றி எழுதப்படக்கூடிய ஒரு காரியம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட வந்து இருக்கும் பொழுது நம்முடைய முகம் வந்து வேறு விதமாக இருக்கும். பாவம் செஞ்சவனுடைய முகத்தை பாருங்க, பாவத்தில் இருந்த நாட்களுடைய அந்த முகம் பாருங்க, விகாரமாக இருக்கும், ரொம்ப கொடூரமாக இருக்கும், சாந்தமாக இருக்காது. ஏன்னா ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பரிசுத்த ஆவியானவர், நம்ம இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது சூழ்நிலை டஃப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்மளோட முகம் வந்து பிரகாசமாக இருக்கும், கலை உள்ளதாக இருக்கும். நல்லா ஜெபிச்சுட்டு வாங்க, ஒரு 1 ஹவர் 2 ஹவர் உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, நம்மளோட முகத்தை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும், தேவதூதர்கள் போல இருக்கும், பிரகாசமாக இருக்கும். நான் பார்த்துருக்குறேன், அதாவது வந்து நான் பெருமைக்காக சொல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பிரேயர்ல இருந்து வரும் பொழுது வந்து என்னோட நண்பன் நோட்டீஸ் பண்ணி சொன்னான், அவன் வந்து ரசிக்கப்படாத நண்பன், நான் அந்த ஃபேஸை பார்த்தேன்னு சொன்னான், உன் முகம் இன்றைக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்ணாடியிலேயே என் முகத்தை போய் பார்த்தேன், என்னையால நம்ப முடியல, என் முகம் வந்து நல்ல பிரகாசமாக வந்து இருந்தது அன்றைக்கு. ஸோ அவ்வளோ அந்த 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 அசுத்தங்கள் நம்ம விட்டு போகும் பொழுது, பிசாசின் கிரைகள் மாண்டு போகும் பொழுது, அங்கே தேவ பிரசன் நம்மளோட முகத்தில் வந்து வீசும் பொழுது அந்த முகம் வந்து பிரகாசிக்கும். இது எனக்கு மாத்திரம் இல்லை, நிறைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி கேட்டிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஊழியத்துக்கு போகிறது வந்து ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக எனக்கு வந்து நீங்கள் கருவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வந்து ஜெபத்திலே வந்து பரிசுத்தாண்டனாண்டிங்களை வந்து அவர் இதான நிறைஞ்ச பொழுது விழுந்த பொழுது வெளியே வந்த பொழுது அவரோட முகம் வந்து அவர் பிரகாசித்திருந்தது. ஸோ ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்து வர்றாரு, அவரோட முகத்தை வந்து பார்க்க முடியல, அவ்வளோ வந்து பிரகாசமாக இருந்தது. தூதர் அவர் சுற்றி இருந்த சீடர்கள் வந்து பார்க்குறாங்க, அவ்வளோ வந்து பிரகாசமாக இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மோசை போய் வந்து உட்காந்து வந்து ஜெபம் பண்ணுறாரு, 40 நாள் உபவாசம் வந்து இருக்கிறார் மோசை, 40 நாள் வந்து உண்ணாமல் புசியாமல் குடியாமல் வந்து இருக்கிறாரு. சில பேர் நினைக்கிறாங்க என்னத்துக்கடா நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தெரியல. இப்போ வந்து ஃபாஸ்டிங் பற்றி நான் பேச வரல, ஆனால் அப்படி வந்து இந்த மனுஷன் வந்து தள்ளாத வயசுல வந்து 2 தடவை வந்து அந்த மாதிரி வந்து 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருந்தார். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசி பாருங்க, இப்போ நான் அதை வந்து டீட்டெயிலாக சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆண்டோருடைய சமூகத்தில் அப்படி ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டோரோடு அந்த உறவுல இருந்த பொழுது அவருடைய முகம் எப்படியா இருந்ததா, பிரகாசித்து இருந்தது. அவருடைய முகம் வந்து இறங்கி வரும் பொழுது வந்து மக்கள் பார்க்கறதுக்கு வந்து அஞ்சுனாங்க, இந்த மனுஷன் முகத்தை போய் எப்படி பார்க்கறது, பயமா இருக்குது, அவ்வளோ பிரசன்னம், அவ்வளோ பிரசன்னம், ரொம்ப முக்காடை போடு, கடைசி வந்து முக்காடை போட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து முக்காடை போட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த எல்லாம் வந்து முக்காடை போட்டு ஜெபிக்கிறது, யூதர்கள் முக்காடை போட்டு ஜெபிக்கிறது, அந்த அதுலேருந்து வந்த பழக்கம் தான் இதெல்லாம். ஸோ அந்த முக்காடு வந்து அவங்க மேலே வந்து விழுந்து கிடந்தது, மோசை மேலே வந்து அந்த முக்காடு வந்து விழுந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை, அவன் முகத்தை வந்து நேராக பார்க்க முடியல, அப்படி இருந்தது. இங்கே புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த முக பிரச்சனை வந்து அந்த ரூபம் அப்படி மாறுது. ஏன் அப்படின்னாக்க, ஆண்டவர் இங்கே இருக்கும் பொழுது அங்கே பிதாவாகிய தேவனோட வந்து அவ்வளோ வந்து உறவில் இருந்தார். மோசை வந்து நேரடி உறவில் இருந்தார் அந்த சீனாய் மலையில், அவ்வளோ வந்து உறவில் இருந்தார். ஸோ அப்படி இப்போ நம்ம ஜபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பிரசனத்தை வந்து கொடுக்குறாரு. ஸோ அதே போல தானியில் அந்த பிரசனத்தில் இருந்த பொழுது தானியலுக்கு என்ன உண்டானது, முகக்கலை உண்டானது. ஸோ முகக்கலையும் அந்த சரீர புஷ்டியும் வந்து வெறுமனே வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து வரல. ஸோ அதுக்காக போயிட்டு நல்லா வந்து சும்மா உடலை மசில் அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபுட்டை சாப்பிடணும் இந்த ஃபுட்டை சாப்பிடணும்னு வந்து ஓடி ஓடி நல்லா வந்து என்ன சொல்கிற இன்னைக்கு வந்து ஆர்கானிக், எல்லாமே ஆர்கானிக் இங்கே நம்ம ஊரில், பால்லாம் வந்து அடல்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க அப்படி இப்படின்னு சில பிரச்சனைனால வந்து மக்கள் ஆர்கானிக் தேடி நிறைய எக்ஸ்பென்சிவாக வந்து போட்டு இது பண்ணி ஏன்னா நல்லா ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதிப்பார். நீ அம்பா என்ன ஆர்கானிக்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாலும் சரி, ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கலைனாக்க அதுலேருந்து நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியாது, சரியாக நியூட்ரியன்ட்டுக்காக இது பண்ண முடியாது. என்ன சாப்பிட்டாலும் வந்து
அது எளிமையான சாப்பாடா இருந்தாலும் சரி, கஞ்சியாக இருந்தாலும் சரி, அதை ஆசீர்வதித்து தரும்படியா ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு நம்ம வந்து புசிக்கிறோமா? ஆண்டவருடைய அந்த உள்ள அந்த அந்த ஒரு ஒரு பிரசனத்துக்கு வரத்தக்கதான அந்த ஒரு சொன்னது போல அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காரியங்கள், மோசே ஸ்பெண்ட் பண்ணாரு, ஆண்டவர் ஸ்பெண்ட் பண்ணாரு, ஜபத்தில் நம்ம எப்படி இருக்கோம், ஜபத்தில் ஸ்பெண்ட் பண்ண தான் வந்து இந்த முகக்கடையெல்லாம் வந்து வந்து வரும், அந்த ஒரு வித்தியாசமான ஒரு ரூபத்தை வந்து வரும். நீங்க நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உங்க ஃபேஸ் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அல்லது பாவத்தில் இருந்த சூழ்நிலையில் இருந்த பொழுது உங்க ஃபேஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு, உங்களுக்கு நல்லா ஞாபகம் தெரியும், எனக்கு தெரியும் என் ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மனம் திரும்பின பொழுது எப்படி இருந்தது உங்க ஃபேஸ், இங்க ஒரு தம்பதியர் வந்திருந்தாங்க, ஓல்டு வயசான தம்பதியர் வந்திருந்தாங்க பக்கத்து எங்களுடைய நெய்பர். ஸோ அவங்க வந்து எங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்கள. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொன்னோம், கடைசியில் வந்து அக்செப்ட் பண்ணி வந்து ஞானசேகரன் எடுத்தாங்க, மாற்று பாப்டிஸ்ட் வந்து எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வயசான அந்த தாயார் வந்து தண்ணியில் மூழ்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் உடையெல்லாம் மாற்றிட்டு வந்து அவங்க சாட்சி சொல்கிறாங்க. இது பண்ணும்போது அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது வந்து சரியான டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. நான் அதை அப்போ அது சர்ச்சில் வந்து அவங்க தமிழில் சொல்கிறத வந்து நான் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்து சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நானே சொன்னேன், அம்மா அவங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ பிரகாசமா இருக்குது. ஸோ ஆண்டவருக்கு வந்து அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த கவனத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க முகரூபத்தை மாத்துறாரு பாருங்க. ஆண்டவரோடு கூட அந்த ஒரு உறவில் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது, இந்த கீழ்ப்படுதல் இருக்கும் பொழுது நம்ம ஃபேஸோடைய இண்டெக்ஸையும் மாத்திடுறாரு பாருங்க. வெளியே மாத்திரல உள்ளேயும் மாத்திடுறாரு எல்லாம். உள்ள மாத்தினால தான் வந்து வெளியே வந்து என்ன செய்யுது, அவ்வளோ பிரகாசம், அவ்வளோ இது. ஸோ நம்மள ஆண்டவர் வந்து வெளிச்சம்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவருடைய வெளிச்சம் உண்மையில் லிட்டரலாக வந்து பிரகாசிக்கும்படியாக வந்து ஆண்டவர் மாத்திடுறார். ஸோ அந்த கிருமைகளை வந்து அன்றைக்கு வந்து பாருங்க, யாரு கொடுத்துருந்தாரு, தானியலுக்கு வந்து கொடுத்துருந்துருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து முகம் வந்து பிரகாசமா வந்து மாறி இருக்குது, சரீரம் வந்து புஷ்டியாகத்தான் இருந்திருக்குது, ஒன்றும் குறைஞ்சி போயிடல. சும்மா அந்த பருப்பு சாதமும் அல்லது மற்ற காய்கறிகள்லாம் சாப்பிட்டவங்கலாம் வந்து மெலிஞ்சு போகலை, நல்லா புஷ்டியாக தான் இருந்தாங்க. ஸோ சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்ன செஞ்சது, அவங்க மரக்கறிகளை சாப்பிட்டாலும் அது உடலில் ஒட்டும்படியாக ஆண்டவர் வந்து கிருபை செய்தார். இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதை ஆசீர்வதித்து சாப்பிடும் பொழுது அது வந்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அது ஒரு ஃப்ராக்ஷன் தான், உண்மையான ஆசீர்வாதம் வந்து அந்த முகக்கலை இதெல்லாம் இது எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கொடுத்தார். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. அந்த ஊழியக்காரன் அதாவது அந்த மேனேஜர் பார்க்குறான், அந்த பிரதான தலைவன் பார்க்கும் பொழுது இவரோட முகத்தை வந்து ரொம்ப கழிவுள்ளதாக பார்க்குறான். ஆண்டவருடைய அந்த ஒரு உறவு வந்து அந்த முகத்தில் பிரதிபலிக்குது பாருங்க. அத்தனை எவன் முகத்தில் வந்து பிரதிபலிக்கலை, அவன் நல்லா வந்து அரசனுடைய ராஜ போஜனத்தை அவன் சாப்பிட்ருப்பான், அவனோட முகம்லாம் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து போடல. புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதான் காணப்பட்டது பாருங்க. இன் கம்பாரிசன் அவன் கம்பேர் பண்ணுறான், நல்லா தின்னு கொழுத்து போய் கிடக்கிற மற்றவங்களையும் பார்க்குறான், அவன் நல்ல கொழுத்து தான் இருக்கிறான் அவனும், ஆனால் அவன் முகத்தை நினைச்சில அருள் இல்லை. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அவன் முகத்தை பாரு அருளே இல்லைன்னு வாங்க, அப்படி தான் இருந்தான். அருள் இல்லை முகத்தில் வந்து என்னச்சுன்னா அருள் இல்லை. ஸோ இவங்க முகத்தை பார்க்கும் பொழுது என்னது, தெய்வ கடாட்சமா அந்த ஒரு பிரகாசிக்கிற ஒரு சூழ்நிலை. அது எங்கிருந்து வந்தது, ஆண்டோட பிரசனத்திலிருந்து வந்தது. எப்படி ஆண்டோட பிரசனத்தில் வரும், உட்காரணும், முழங்கால வந்து என்ன செய்யணும், முடக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் நம்மளால முடிய மாட்டேங்குது, ஃபாஸ்டிங்னு பக்க பக்க பக்கம் பசி எடுக்குது, ரெண்டு நாள் முடிய மாட்டேங்குது. யோசனை பண்ணி பாருங்க, அப்போ எங்கே போட்டு நம்ம 40 நாள் வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்கிறது, ஒரு நாள் முடியாத ஆளுக்கு 40 நாள் முடியுமா? ஸோ அந்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு வந்து இருக்குதா, யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளோ தூரம் வந்து அந்த மாதிரி ஆண்டவரோட வந்து உறவாடணும், ஆணோட பிரசனத்தில் வந்து நனையணும், ஆணோட பிரசனத்தினால இந்த முகம் பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கணும், அந்த அதான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார் இந்த இடத்துல வந்து. ஸோ புஷித்த எல்லா வாலிபர்களை பார்க்கணும், அவங்களோட முகத்தை வந்து கலை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் மாற்றுறார் ஆண்டவர். அவர்கள் இங்கே வந்து பன்மையில் போட்டிருக்குது. ஸோ இங்கே தானியல் மாத்திரம் இல்லை, மற்ற 3 பேர் சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ இவங்களையும் வந்து ஆண்டவர் வந்து அங்கே ஆசீர்வதிக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை வந்து பார்ப்போம், 17வது வசனத்தில், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக மாற்றி
பேசினார். பாருங்க, எங்க போயிட்டு வந்து ஆண்டவர் வந்து கிஃப்ட கொடுக்குறாரு பாருங்க. ஒரு அந்நிய தேசத்துல ஒரு பிணை கைதியாக இருக்கும் பொழுது, நிராதரவான ஒரு சூழ்நிலையில, யாருமே இல்லை பக்கத்துல, ஆனா தேவன் அவங்களோட உள்ள இருக்கிறார். தேவன் வந்து என்ன பண்றாரு, விசேஷத்தை கிஃப்ட கொடுக்குறாரு. சோ இன்றைக்கு தேவனுடைய பார்ல நாம் வந்து சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவனுக்காக இந்த காரியத்தை நாம் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் வந்து நாம் வந்து உறுதி போடும் பொழுது, அங்கே தேவன் அந்த நாலு வாலிபர்களுக்கும், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த நாலு வாலிபர்களுக்கும் சகல எழுத்திலும் பாருங்க, இங்க முன்னாடி எல்லாத்துக்குமே வந்து ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க நாலாவது வசனத்தை நீங்க பாருங்க, அவர்கள் கல்தேயரின் எழுத்தையும் வாசையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானியின் தலைவனாகிய அஸ்பேனேசுக்கு கற்பித்தான். இங்க நல்லா வந்து ஒரு எஜுகேஷனல் ட்ரைனிங் கிடைக்குது யாருக்கு, எல்லாத்துக்குமே கிடைக்குது, எல்லாத்துக்குமே. இந்த போனாங்களா 10,000 பேர் போனதுல கிட்டத்தட்ட அவங்க எல்லாத்துக்குமே நினைக்கிறேன், அதுல சில ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணி கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான காரியங்களை வந்து நல்லா என்ன கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த நாலு வாலிபர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து எழுதப்பட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து படிச்சுட்டாங்க, படித்து அவருடைய புக்ஸ் எல்லாத்தையும் வந்து படித்து வந்து தேர்ந்துட்டாங்க. அவங்க வந்து பயங்கரமான சாமர்த்தியம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க வந்து சில பேர் வந்து 2-3 கோர்சஸ் வந்து எடுத்து வந்து படிப்பாங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னாக்க சாமர்த்தியமும் வந்து நிறைய கோர்சஸ் வந்து அவங்க வந்து பண்றாங்க. இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவையும் கொடுத்தார். பாருங்க, தேவனுக்கு ஒரு மனுஷன் வந்து பயப்படும் பொழுது அங்க என்ன செய்யறாரு, தேவன் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. பாருங்க, எல்லா மனுஷனுக்கும் இன்னைக்கு நாலேஜ் இருக்குது, ஆனா ஞானம் கிடையாது. யாருக்கு தான் ஞானத்தை வந்து ஆண்டவர் தர்றாரு அப்படின்னாக்கா, வந்து யாரு தேவனுக்கு பயப்படுறானோ, யாரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறானோ அவனுக்கு தான் வந்து ஞானம். மற்றவனுக்கெல்லாம் வந்து அறிவு, அறிவு வந்து டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறதுனால, உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை கற்றுக்கிறதுனால எல்லாவற்றையும் வந்து பெற்றுக்க முடியும். அறிவை வந்து கேதர் பண்ணிக்க முடியும், நாலேஜ் கேதர் பண்ணிக்க முடியும். உலக காரியங்கள்னால நல்லா படிக்கிறதுனால, ஸ்கிரிப்ட், பல லாங்குவேஜஸ், இப்போ லாங்குவேஜஸில் ஸ்கில் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து புக்ஸ்லேருந்து படிக்கலாம். ஆனால் ஞானன்றது வந்து ஆண்டவர் தான் வந்து கொடுக்கணும். அந்த டயத்தில் வந்து என்னத்தை பேசணும், அந்த டயத்தில் வந்து என்ன செய்யணுன்றது வந்து அந்த சாமர்த்தியத்தை, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய தெளிவை, அந்த ஞானத்தை ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஸோ அறிவிலிருந்து சில காரியங்களை வந்து சொல்லலாம், ஞானத்திலிருந்து சில காரியங்கள் சொல்லலாம். அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அறிவுக்கும் வந்து ஞானத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மற்ற எல்லா வாலிபர் பார்க்கலும் வந்து ஞானத்தை வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கிறாரு. எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப எக்ஸலாக வந்து இருக்கிறாங்க. பாருங்க, வந்து விசேஷமாக வந்து தானியேலுக்கு வந்து என்ன சொல்கிறாருக்க, வந்து தரிசனங்களை சொப்பனங்கள் வந்து அறியத்தக்க அறிவுள்ளவனாக மாற்றுறாரு. எல்லாத்தோடய ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். நமக்கும் வந்து கனவு வரும், ஆனால் இன்னைக்கு வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து கனவு வந்து இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியல, முடியல. அதனால வந்து நம்ம நிறைய காரியங்கள்ல வந்து ஜெபம் பண்ண முடியல. சில கனவுகள்லாம் வந்து வரும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும், அதுக்குரிய விளக்கங்களை கேட்கணும். ஆண்டவரே இந்த மாதிரி வந்திருக்கு, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஆண்டவர் சில காரியங்கள் வந்து அது அது மொழியா வந்து பேசுவாரு. சில கனவுகள் வரும் பொழுது, தரிசனங்கள் வரும் பொழுது அதை உதாசீனப்படுத்தாத படிக்கி அவங்களை வந்து தேவனுடைய பாதத்துல வச்சு நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அதுல சில காரியங்களை வந்து ஆண்டவர் நடத்துவார். சில விபத்துகளை வந்து ஆண்டவர் வந்து முன்னாடியே காமிக்கலாம். சில விதமான காரியங்களை வந்து நன்மையோ தீமையோ நம்மளை வந்து அந்த கனவின் வழியாக வந்து ஆண்டவர் வந்து பலப்படுத்துவார். சிலவங்க சாகிறது வந்து கனவின் வழியாக வந்து காமிப்பார் ஆண்டவர். இந்த மாதிரி நடந்திருக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஆண்டவர் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம அதை வந்து என்ன செய்யணும், கேட்டு ஆண்டுடைய சமூகத்தில் போய் அதனுடைய அர்த்தங்களை வந்து தெரிஞ்சிட்டு அதுக்கு வந்து சில காரியங்கள் ஆண்டவர் வந்து மறைமுகமாக தான் பேசுவார். சில பேர் வந்து பிராணிகள் கனவுல வரும், அது அதுல எந்தெந்த பிராணிகள் வந்தா நல்லது, என்னென்ன பிராணி வந்தா என்னென்ன அர்த்தம், சில பேர்ட்ஸ் வந்து கனவுல வரும், என்னென்ன பேர்ட்ஸ் வந்தா அர்த்தம், அப்படிலாம் வந்து இருக்குது. அதுக்கு வந்து ரீசன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அறிஞ்சுக்கணும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லதா இருக்கும். பிறருக்கு வந்து ஒரு எடுபிகேஷன் வந்து கொடுக்கலாம். சில நேரத்துல வந்து அவங்க கனவுக்கு வந்து அர்த்தம் தெரியலனாக்க, நமக்கு அதை வந்து ஆண்டவர் வந்து விளங்க வைக்கும் பொழுது
அங்கே வந்து மற்றவங்க வந்து எடிஃபை பண்ணத்தக்கதாக, அவங்களை வந்து தேவ காரியங்களை ஊன்ற கட்டத்தக்கதாக ஆண்டவர் அதை நம் மூலமாக வந்து பயன்படுத்தலாம், தானியில் பயன்படுத்துற மாதிரி அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இங்கே அப்படிப்பட்ட அந்த கிஃப்ட்ஸை வந்து ஆண்டவர் கொடுக்குறார். ஸோ ஆண்டவருக்காக நாம் வந்து நிற்கும் பொழுது, ஆண்டவருடைய காரியங்கள் நம்ம செய்ய துணியும் பொழுது, அங்கே ஆண்டவர் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக வந்து மாற்றுறார். பாருங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், சிலவங்களுக்கு படிக்கவே தெரியாது, ஆனால் பைபிள் வசனங்களை வந்து அவங்க ஆனா ஆனா படிக்கிறது கூட வந்து பள்ளியோடும் போயிருக்க மாட்டாங்க, ஆனால் பைபிள் வசனங்களை வந்து எப்படியோ மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக சொல்லுவாங்க, சில இந்த புஸ்தகத்தில் வந்து ஏசாயால இந்த அதிகாரத்தில் இந்த இதை வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க படித்தாங்கன்னா படிக்கலாம் தெரியாது. நிறைய படிக்காத ஆட்கள் வந்து ரட்சிக்கப்படும் பொழுது வேதத்துலேருந்து அருமையான வசனங்கள் பேசுகிறாங்க. எப்படி? அதுதான் ஞானம். நாளைக்குன்றது படித்தா தான் வந்து வரும், ஞானன்றது அதை ஆண்டவர் கொடுக்கறது, அதுதான் ஞானம். பாருங்க, ஸோ அந்த மாதிரியான வந்து ஒரு விசேஷத்தை, ஞானத்தை, அறிவை, மற்ற எல்லா காரியத்திலும் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய எக்ஸலை ஆண்டவர் தர்றார். ஒருவேளை இன்னைக்கு நாம வந்து சில காரியங்களில் வந்து உலக நாலேஜஸ்ல அல்லது தேவன் தரக்கூடிய அந்த ஞானத்தில் பின்தங்கி இருக்கலாம், அல்லது ஞான சில காரியங்கள் நம்ம வந்து வேணும், சில குடும்ப காரியங்களில் டிசிஷன் எடுக்கும் பொழுது, உறவுகளில் இதெல்லாம் வந்து நம்ம பேசும் பொழுது, பழகும் பொழுது ஞானமாக செய்யணும், ஞானமாக பேசணும். இன்னைக்கு நிறையா பேர்த்துக்கு வந்து ப்ராப்ளம் என்னக்கா வந்து ஞானமாக பேச முடியல, ஞானமாக செயல்பட முடியல, அதனால தான் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள், வார்த்தைகள் விடுறதுனாலும் ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸோ ஞான அறிவு உணர்த்தக்கூடிய அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் எப்படி பேசணும் இந்த அந்த பர்சன்ஸ்ட வந்து எனக்கு பேசக்கூடிய அந்த ஞானத்தை கொடுங்க. கச்சா முச்சான்னு வந்து வந்து பேசிடுறோம், அதனால நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து வந்துடுது நமக்கு. ஸோ இன்னைக்கு வந்து தேவனுக்காக நம்ம வந்து நிற்கும் பொழுது, தேவனுக்காக சில காரியங்களை டிசிஷனை செய்யும் பொழுது, தேவன் அந்த வாலிபர்களுக்கு, நாலு வாலிபர்களுக்கும் எப்படி சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தாரோ, அதே போல நமக்கும் ஒருவேளை நம்ம வந்து குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் லாங்குவேஜஸ்ல, அல்லது மற்ற ஞானமான காரியங்கள்ல, அறிவின் காரியங்கள்ல குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை இன்றைக்கு வந்து நிறைவாக்கும்படியாக நம்மள்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த சாமர்த்தியத்தை அவங்களுக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு தேவனுக்கு பயந்து தேவனுடைய காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேவ ஞானத்தையும் ஒரு சாமர்த்தியத்தையும் கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக இன்றைக்கு விளைகிறார். பிரியமானவர்களே, அடுத்து தானியில் வந்து தரிசனங்கள், சொப்பனங்கள் போன்ற காரியங்களால் எப்படி கிஃப்டை கொடுத்தாரோ, அதே போல தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு, தேவனுக்காக செயல்படக்கூடிய மக்களுக்கு தேவன் வந்து கிஃப்ட்டை வந்து கொடுக்க போகிறார். யோசனை பண்ணி பாருங்க, இந்த தரிசனத்தையும் இந்த சொப்பனத்தையும் அறியத்தக்க அறிவுள்ளனாக மாற்றலாம்னாக்க, இது தானியலுக்கு மாத்திரம் இல்லை, என்னைக்கு தேவன் வந்து ஒரு கிஃப்டை கொடுக்குறாரோ, யூஸ்வலாக அந்த கிஃப்ட் வந்து என்னது, எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்கு தான் அந்த வந்து கிஃப்ட், அடுத்தவங்களுக்கு தான் அந்த கிஃப்ட் வந்து ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும்படியாக தேவன் மாற்றுவார். என்றைக்குமே தேவ ஆவியானவர் ஒரு கிஃப்டை ஒரு மனுஷன் இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாருனாக்க, அது மற்ற மக்களை வந்து அந்த மனுஷன் மூலமா எடிஃபை பண்ணத்தக்கதாகத்தான் அது வந்து இருக்கும். ஈவன் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸா இருந்தா கூட சரி, நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை வந்து ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ், அன்பு, தேவ சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம், இதெல்லாமே வந்து நமக்கு, ஐயோ எனக்கு இச்சை அடக்கம் இல்லை, கொஞ்சம் இச்சை அடக்கம் வேணும், எனக்கு பொறுமை இல்லை, பொறுமை வேணும், அப்படி இல்லை, நமக்கு வேணும் தான், உண்மைதான். ஆனால் அதை பார்க்கணும், இது மற்றவர்களுக்கு எடுபிகேஷன். என்னைக்காச்சும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இது சமூகத்தில் கேட்டேன், அதாவது ஒரு ஆப்பிள் ட்ரீ பார்க்குறோம் அல்லது ஆரஞ்சு ட்ரீ பார்க்குறோம், அதை எப்படி ஆப்பிள் ட்ரீ ஆரஞ்சு ட்ரீன்ட்டு வந்து அறிஞ்சிக்கிறோம், அது தண்ணியை வச்சு அறிஞ்சிக்கிறோம், அது பழம் வந்து இருக்குது. ஸோ அதே போல் வந்து அந்த ஆரஞ்சு ட்ரீ, ஆப்பிள் ட்ரீ என்னைக்காச்சும் வந்து பசி எடுத்து எனக்கு வந்து பசிக்குது, எனக்கு ஆப்பிள் வேணும்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டுக்குதா, ஆரஞ்சு ட்ரீ வந்து அது பசி எடுக்குன்னு அது சாப்பிட்டுக்குதா, அது என்னைக்காச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரீ அதோட ஃப்ரூட்டை தன்னாலே சாப்பிடுதா, அது இல்லை, அந்த ஃப்ரூட்டை வந்து மற்றவர்கள் தான் வந்து என்ன செய்கிறாங்க, ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க. ஸோ மற்றவர்கள் பயன்பெறும்படியாகத்தான் அந்த ஃப்ரூட் வந்து அந்த மரத்தில் வந்து விளையுது, வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படி. ஸோ உன்னக்கிட்டையும் எனக்கிட்டையும் இருக்கக்கூடிய கிஃப்ட்டும் சரி, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்டும் சரி, முதலாவது இது யாருக்கு தான் அது பயனுள்ளதாக இருக்கணும், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க முடியாது, அந்த ஆண்டவர் வந்து மாற்றுவார். ஸோ ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு ஆண்டவருடைய டிசிஷன் எடுக்கும் பொழுது, மற்றவர்கள் பலாயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து உங்கள் மூலமாக, என் மூலமாக இன்னைக்கு எடிஃபை பண்ணத்தக்கதாக, ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, அந்தபடியான தேவ கிஃப்டுகளை ஆண்டவர் வந்து கொடுத்து ஆசீர்வதிப்பார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஒரு காரியத்தை வந்து பார்த்து முடிப்போம். கடைசி காரியத்தை வந்து நான் இந்த முதலாம் அதிகாரத்தில் வந்து வாசிக்கிறேன். அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வருகிறதுக்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவில், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாலாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன நடக்குது அப்படின்னாக்க, இறுதியிலே அந்த காலம் நிறைவேறுகிறதான ஒரு கட்டம் வருகிறது. இப்ப இவங்களெல்லாம் வந்து சாப்பிட விட்டு நல்லா வந்து வளர்த்து எல்லா ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையும் வந்து என்ன செய்யறாங்க, இப்ப வந்து டெஸ்ட், ஃபைனல் டெஸ்ட். முதல் வந்து நீங்க பாருங்க, முதல் ஒரு டெஸ்ட் நடக்குது தானியேலின் புஸ்தகத்துல 1:3 வந்து ஒரு டெஸ்ட் நடக்குது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாரிபிடுகளை கொண்டு வரவும். 17,000 பேர் பிடிச்சிட்டு போனாலும் அந்த 17,000 பேர்த்திலையும் வந்து சில பேர்த்த எவ்வளவு நம்பி எவ்வளவு பேர் இல்லை, ஐ மீன் கவுண்ட் கிடையாதுங்க, நம்பர் கவுண்ட் இல்ல. 16,000 பேர்த்துல கொஞ்சம் பேர் அவங்க வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரைட்டா வந்து ஃபைனலா வந்து ஒரு டெஸ்ட் நடக்குது, ஐக்யூ டெஸ்ட் வைக்கிறார் இவரு. யாரு? நம்ம பாபிலோன் ராஜா நெபுகத்நேச்சர் வந்து என்ன சொல்றாருனாக்க, ஃபைனல் டெஸ்ட் பண்றாரு. இப்ப இவங்க எல்லாம் வந்து எப்படி கற்று தேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ இப்போ ராஜாவின் சமூகத்துல வந்து வந்து நிக்கிறாங்க. வந்து நிற்கும் பொழுது இந்த எஸ்பெஷலி இந்த 4 பேர் அகெயின் ஃபோக்கஸ் ஆகுறாங்க. தானியல், அனனியா, மீசாவில், ஆசரி, அதாவது வந்து சாத்ரக் மேஷா காபத்தினரும், இந்த 4 பேரும் வர்றாங்க. இந்த 4 பேரையும் வந்து கம்பேர் பண்றோம், 4 பேரும் வந்து கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும் பொழுது எப்படி காண்றான், எப்படி யாரை வச்சு கம்பேர் பண்றான், ஏற்கனவே அவனோட தேசத்திலே இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் ஜோசியர்கள் அவனுக்கு யாரெல்லாம் பெரிய ஆள்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறானோ, நேபுகாத்நேச்சர் நினைச்சிட்டு இருக்கிறானோ அவங்கள கம்பேர் பண்றான். ஸோ ஒரு அரசன் வந்து ஐக்யூ டெஸ்ட் வந்து வைக்கிறான், இவங்க எல்லாத்தையும் வந்து ஃபைனல் ஐக்யூ டெஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வர்றான். கொண்டு வரும் பொழுது இந்த தேவ ஞானத்திற்கு முன் உலக அறிவு, உலக வித்தைகள், உலகத்தினுடைய ஸ்கில்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு தோற்று போயிட்டு அவர்கள் அவர்களை நோக்கி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசித்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இந்த 4 வாலிபர்களும் அன்றைக்கு அந்த இழுத்துட்டு வந்தப்பட்ட பிணைக்கைத பிடிக்கப்பட்ட அந்த 16,000 பேர்களிலும் ரொம்ப வித்தியாசமாக சிந்தித்தார்கள், ரொம்ப வித்தியாசமாக டிசிஷன் எடுத்தார்கள். மற்றவர்களை பார்க்கலாம், பணியவில்லை, ஆண்டவருக்காக நின்று பார்ப்போமே. இந்த பெர்சிக்யூட்டிங் சிச்சுவேஷன்ல வந்து நான் ஆண்டவருக்காக நின்று பாக்குறேன், இந்த பிரஷரைஸ்ட் சிச்சுவேஷன்ல நான் ஆண்டவருக்காக நிக்கிறேன், என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன், உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மொதல் ஸ்டெப்ல துணியுறாங்க. நான் அக்னிலாம் ஒன்றும் வரல, சாப்பாட்டு விஷயத்துல துணியுறாங்க, சாதாரண காரியம் நம்மளுடைய கண்களுக்கு. ஆண்டோட காரியத்துல ஆண்டோட கண்களுக்கு அது அவங்களோட விசுவாசத்தையும் அவங்களோட நிற்கக்கூடிய அந்த தன்மையும் பார்த்து ரொம்ப வியந்து போறார் ஆண்டவர். ஒரு சின்ன விஷயத்துல வந்து உண்மையுள்ளவனாக இருக்க பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பெரிய உள்ள விஷயத்த வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து உண்மையா இருக்குன்னு வந்து எதிர்பார்க்கறது இல்ல. இமீடியட்டா கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் அவன் உண்மையுள்ளவனாக இருப்பான். அப்படிப்பட்டவனத்தை என்ன செய்யறாரு ஆண்டவர், அதிகாரியா வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோ இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாங்க, அந்த கொஞ்ச காரியத்துல ஆண்டவருக்கு தேவனுக்கு தேவன் சொன்ன பிரகாரமாக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டோட சித்தத்தை அங்க சின்ன ஒரு காரியத்தை நிறைவேற்றும் பொழுது பெரிய காரியங்களில் என்ன செய்வோம், ஆண்டோட சித்தத்தினை வந்து நம்ம நிறைவேற்றுவோம். பெரிய காரியங்களை என்ன செய்வோம், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க பார்ப்போம். சின்ன காரியத்தில் நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருந்தோம்னாக்க பெரிய காரியத்தை ரொம்ப பிரியமா இருப்போம் ஆண்டவருக்கு.
இன்னைக்கு ஒரு 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 $100 ஆண்டருக்கு நம்ம வந்து உண்மையா இருந்தோம் அப்படின்னாக்க, ஆண்டவர் நம்முடைய கரங்களை வந்து அநேகமாயிரமான டாலர்களை கொடுக்கும் பொழுது அடுத்து ஆண்டவருக்கு உண்மையாக உண்மையாக இருப்போம். சின்ன ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல, ஒரு பதவியில, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில, இன்னைக்கு சர்ச்சில் இருந்தாலும் சரி, லேப்ல இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய செலவுகளா இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒர்க்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒர்க்ல நாம தேவன் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சின்ன அந்த காரியத்துல உண்மையும் உத்தமத்தையும் ஆர்டருக்கு உண்டா கடைபிடிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் என்ன செய்வாரு, ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாரு, உங்களுக்கு எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து வந்து வைப்பார். ஆனா இன்னைக்கு அந்த சின்ன காரியத்துல நம்ம எவ்வளவு தூரம் உண்மை உள்ளவனாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு அந்த சின்ன காரியத்தில் எவ்வளவா கீழ்படுகிறோம், அதுதான் ஆண்டர் எதிர்பார்க்கிறார். திடுத்து போன ஆண்டர் நம்மகிட்ட ரொம்ப பெருசாலும் கேட்க மாட்டாரு. ஆண்டர் ஆரம்பத்துல இருந்து அப்படி இப்படி கொண்டுட்டு வர்றது, சின்ன காரியத்துல இருந்து என் பையன் அப்படி இப்படி வரணும், திருத்தி போன போயிட்டு வந்து நீங்க என்ன, நீங்கள் நான் என்ன செய்ய முடியும், எக்ஸசைஸே பண்ணாத ஆளு ஒரு 200 LB தூக்கணும் அப்படின்னாக்க முடியுமா, முடிகிற காரியமா, 100 LB கூட தூக்க முடியாது நம்மளால. நம்ம என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு 10 எலும்புல இருந்து ஆரம்பிக்கணும். 10 எலும்புல இருந்து டெய்லி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு போனாதான் வந்து என்ன செய்ய முடியும், ஒரு 50 எலும்பி 100 எலும்பி அப்படி வந்து எட்ட முடியும். திருந்த பொண்ணு போய் 100 எலும்புலாம் தூக்கணும், என்ன செய்யும், பழக்கம் இல்லாத மசில்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சு போயிடும், எல்லாம் கிழிஞ்சு மசில்ஸ் எல்லாம் கிழிஞ்சு வேதனை தான் வந்து உண்டாகும். ஆண்டர் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டார். திருதுப்பு நம்மள வந்து 100 எலும்புலாம் தூக்க சொல்ல மாட்டாருங்க, 200 எலும்பு தூக்க சொல்ல மாட்டார். கவலையப்படாதீங்க, நீங்க 10 எலும்பே நீங்க தூக்குறதுக்கு வந்து உங்களுக்கு தெம்பு இருந்துச்சுனாக்கா அதுல உண்மையா இருக்குங்களா தான் ஆண்டர் பாக்குறாரு. இன்னைக்கு வந்து அந்த அந்த 10 எலும்பு என்ன, இன்னைக்கு உங்க கரத்துல வேலையில அந்த 10 எலும்பு என்ன, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி 10 எலும்பு என்ன நமக்கு, அதுல இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டருக்கு உண்மையா இருக்கிறோமா, உத்தமமா இருக்கிறோமா? அப்படி இல்லாத இருந்துட்டு வந்து ஆண்டவரே அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசித்தார்கள், என்னையும் பிரகாசிக்கிறேன், எங்கிட்டு பிரகாசிக்க வைப்பாரு நம்மளையே. நம்ம ஆண்டவருடைய ப்ராமிஸ கிளைம் பண்றோம், கிளைம் பண்றது தப்பு இல்ல, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த ப்ராமிசஸ் வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து என்ன சொல்றாரு, நீ என்ன செய்யணும், எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு. எல்லாத்துக்குமே வந்து நீங்க ராஜாக்களின் புத்தகத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கும் சரி, அரசாட்சி எல்லாம் கொடுக்கும் பொழுது நீ எப்படி இருக்கணும், அப்படி இருந்தா உன் சிங்காசனத்துல ஆசிர்வதிப்பேன், அதாவது சிங்காசனமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. பாருங்க, எசேக்கியா கெடுத்து வந்து அந்த மனாசி, மனாசி கெடுத்து வந்து அவன் பிள்ளைகள்லாம் வந்து பயங்கர அயோக்கியத்தனம், பயங்கரமான பாவம், விக்கிரகமான வழிபாடுகள், ஏகப்பட்ட அசுத்தங்கள் பெருகிடுச்சு. அதுதான் மெயின் ரீசன். இவங்க வந்து இவங்க வந்து பாபிலோன்ல இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காரியங்கள் வந்து அதுதான். ஆகையினால இன்றைக்கு நம்ம வந்து தாழ்த்துவோம். அன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஒரு சின்ன காரியத்துல உண்மை உத்தமமா இருந்தாங்க. அதனால பாருங்க, ஆண்டவருடைய அந்த தேவன் கொடுத்த அந்த ஞானத்துக்கு முன்பாக உலக அறிவு, உலகத்தினுடைய இந்த வித்தை ஒன்னும் படிக்கல, ஸ்கில்ஸ் எல்லாம் தோற்று போச்சு. சகல ஞானிகளை பார்க்கணும், இவங்க இவங்களுடைய அந்த ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப உயர்ந்ததாக இருந்திருக்குது. அன்னைக்கு இருந்த அந்த ஜோசியர்ல அந்த சகல சாஸ்திரிகள் இவங்களுக்கு முன்னாடி ஜென்டைல் பீப்புளோட இந்த தேவ மனுஷர்களை வந்து கம்பேர் பண்ணும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு கம்பாரிசன் வரும் பொழுது, அல்லது ஐக்கு டெஸ்ட் வரும் பொழுது, எப்பவுமே ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளைகளை வந்து என்னைக்கும் வந்து வெட்கப்படுத்த மாட்டாருங்க. ஸோ இன்னைக்கு ஒருவேளை வந்து அப்படிப்பட்ட ஒரு கம்பாரிசன், அப்படிப்பட்ட வந்து ஒரு காம்படிஷன் வரலாம், வேலை சலத்துல வந்து வரலாம், உங்களோட வந்து மற்ற தேவன் அறியாத ஜனங்கள் கம்பீட் பண்ணலாம், அல்லது போட்டிக்கு சில காரியங்கள் வரலாம். ஆனா அந்த இடத்துல வந்து உண்மையாகவே நீங்கள் நானும் வெற்றி பெறும்படியாக ஆண்டவர் அங்கே பாதைகள் வந்து ஒழுப்பார், நம்முடைய முகத்தை வந்து வெட்க பண்ண மாட்டார். ஆனா அந்த காரியம் நடக்கிறதுக்கு ஆண்ட நம்மிடத்துல இந்த தானியல், சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ இவர்கள் தங்களுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்ட காரியங்கள், ஆண்டவருக்காக நிற்கணும், இந்த கடினமான சூழ்நிலையில ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி கொண்ட அந்த காரியங்களை போல நாமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய காரியங்களில் ஆண்டவருக்காக நிற்பேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது ஆண்டவரை பிரியப்படுத்துவேன், சின்ன காரியத்தில் ஆண்டவருக்கு உண்மையிலவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் பொழுது
ஆண்டவர் நிச்சயவாருனாக்க நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அங்கே வெட்கப்படுத்தாதபடிக்கு பிற ஜனங்கள் ஒருவேளை நம்ம காட்டில் அறிவுல இருக்கலாம், ஸ்கில்ஸ்ல உயர்ந்து இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவர் நம்மை அங்கே உயர்த்தி வைப்பார். ஸோ முதலாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அறியாத இடத்திலிருந்து ஒரு தேவ தயவை ஆண்டவர் வந்து உண்டு பண்ணுகிறார். ரெண்டாவது, அவங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண வைக்கிறார், முகக்கலையையும் நல்ல சரீர புஷ்டியும் வந்து கொடுக்கிறார். மூன்றாவது, விசேஷித்த ஞானம், அறிவு, புத்தி கூர்ம, தரிசனம், சொப்பனம், இதெல்லாம் அறியத்தக்கக்கூடிய அந்த நாலஜ, அந்த வியாக்கியானத்தை கொடுக்குறார், கிஃப்டை கொடுக்குறார். நான்காவது, ஃபைனல் டெஸ்ட்ல, ஃபைனல் ஐக்யூ டெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ண வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் வரும் பொழுது வெட்கப்படுத்த விடாதபடிக்கு அந்த டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் பண்ண வைக்கிறாரு. எப்படி சும்மா இல்ல, கொஞ்ச நஞ்ச இல்ல, 10 மடங்கு சமர்த்தனாங்க, 10-fold. என்னைக்குமே தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கல. இந்த உலகத்துல, பரலோகத்துல போயிட்டு இல்ல, இந்த உலகத்துல என்னது 10 மடங்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக அங்கே இருப்பார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த 10 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு 10 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்கள். நம்ம நான் வந்து குறைத்து மதிப்பிட வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாரோட கண்கள் பார்க்குது, தேவன் அறியாத ஒரு மனுஷன் அந்த டிஃபரன்ஸை பார்க்குறான். இன்னைக்கு தேவன் அறியாத ஜனங்கள், நீங்களும் நானும் இருக்கக்கூடிய இடங்களில் நம்முடைய செய்கைகளை, நம்முடைய புத்தி கூர்மைகளை, நம் பண்ணக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது 10 மடங்கு சமர்த்தனாக காண்பார்கள், ஒரு 10 மடங்கு வித்தியாசத்தை காண்பார்கள், எதவுகளுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். தேவன் அந்த அளவுக்கு வந்து ஆசீர்வதிப்பார். நம்ம நாம் இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை இம்மிடியட்டாக பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் செஞ்ச ஒரே ஒரு காரியம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைமையிடத்தில் வேண்டிக் கொண்டார். 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு என்ன தீர்மானத்தை நாம் வந்து எடுக்க வேண்டும் ஆண்டவருக்காக? என்ன பாதையில் நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க? என்ன தீர்மானத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட என்னிடத்துல எதிர்பார்க்கிறார், எடுக்க சொல்லுகிறார்? அந்த தீர்மானத்தில் எப்படி நீங்கள் நான் இன்னைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், எப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படி காரியங்களை இன்றைக்கு தானியேலுடைய புத்தகத்திலிருந்து, இந்த 1வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். அத்தனை சித்தமான மீதியான காரியங்களை பிறகு பார்க்கலாம். இடத்துல நம்மை தாழ்த்துவோம், ஆண்டுடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மாம்ச பலத்தினாலே, நம்முடைய சொந்த அறிவினாலே ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம விருப்பப்பட்டு சில காரியங்கள் செஞ்சா கூட அது வந்து வாய்க்கிறது இல்லை. ஆனா தேவனுக்காக சில காரியங்கள் நாம் செய்வோம் என்று விருப்பப்படும் பொழுது, தேவனுக்காக நிற்போம் என்று சொல்லும் பொழுது, அங்கே நீங்களும் நானும் விரும்பினதுக்கு மேலா நம்முடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம வந்து ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரிடத்துல? இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்? சொன்னது போல பெருசாலும் ஆண்டத்தை எதிர்பார்க்கறதே கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு வெயிட் தூக்கும்னு சொல்லிட்டு. நம்மிடத்துல ஆண்டர் எதிர்பார்க்க வந்த காரியத்தை நம்ம விட்டு கொடுப்போமா? ஆண்டவருக்காக அந்த உலகத்தை விட்டு கொடுப்போமா? ஆண்டவருக்காக அந்த உலகத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா? ஆண்டவருக்காக அந்த நாக்கை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா? அல்லது எதிர்மைக்கு வந்து ஆண்டோட ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதபடிக்கு தனியாக இருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஒருவேளை அது வந்து அது லஸ்ட் ஆஃப் த ஐயா இருக்கலாம், லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ்ஷாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது வந்து பாவத்தின் காரியங்களாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, அதாவது இந்த ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இந்த மாதிரியான ப்ராசஸ்ல அவங்க வந்து போகணும். 1 வருடம்ல, 2 வருடம்ல, 3 வருடங்கள் அவங்க வந்து போகணும். 3 வருடமே அதே போல சாப்பாடு, அதே போல தானே வாழ்க்கை முறை மாறதே இல்லை. அவங்களோட வாழ்க்கை முறை ஏறல, இறங்கல, உயரல, முடியல, ஒரே அந்த பிளாட்டோல தான் இருந்தது.
ஒரே சீரான ஒரு வேகத்துல சீரான முறையில போயிட்டு இருக்கு இருந்தது. 3 வருஷம் அப்படித்தான் வந்து போனாங்க. அது முடிவுல தான் அவங்களுடைய அந்த ஃபைனல் டெஸ்ட் வந்து வந்தது. இன்றைக்கு திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வந்து நீங்களும் நானும் வந்து தேவையானதெல்லாம் இஷ்டப்படி எல்லாம் செஞ்சு விட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து அப்படியே தேவதூதர்கள் மாதிரி வந்து ஆகணும் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கல. அல்லது 1 மாசம் நல்லா இருந்து இன்னொரு மாசம் விழணும் அப்படின்ட்டு இல்லை. கண்டினியூஸ் வாக் வித் காட், அந்த 3 வருஷங்கள் என்ன கண்டினியூஸ், அதுல சோடே போகல. அவங்க 3 வருஷம் வந்து மரக்கறிகளே சாப்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்றதை காட்டிலும் 3 வருஷமும் அந்த ஆவின் அபிஷேக தைல அவங்க இடத்துல குறையாத உடைக்கி தேவனோட நடந்த அந்த வாழ்க்கை முகக்களை வந்து உண்டாக்கி வைத்திருந்தது. அந்த 3 வருஷமும் தொய்வில்லாதபடிக்கு ஆண்டவரோடு கூட நடந்த அந்த வாழ்க்கை தொடர்ந்து அந்த தயவை கொடுத்தது. அந்த 3 வருஷமும் தொடர்ந்து தொய்வில்லாதபடிக்கு இருந்ததுனாலே ஞானத்திலையும் அறிவிலையும் எல்லாத்துலையும் சிறந்து விளங்கினாங்க. இந்த 3 வருஷமும் தொடர்ந்து இருந்ததுனால ஃபைனல் டெஸ்ட்ல அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போகல, 10 மடங்கு சமர்த்தனாக காணப்பட்டார்கள். இன்னைக்கு எப்படி இருக்குது ஆவிக்குரிய ஜீவன் இருக்கு? ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு வந்து ஃப்ளக்சுவேஷனாக இருந்திருக்கலாம். பட் இன்னும் வந்து என்னாச்சு, இப்படி ஃப்ளக்சுவேஷன்ல நம்ம வந்து போய்கிட்டு இருக்க முடியாது. ஸோ வி நீட் டு கம் இன் டு அ குட் வாக் வித் காட். அதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்குது இன்னைக்கு வந்து சீரான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையோட வாக்கு நம்ம நடத்த முடியாதபடிக்கு என்ன தடையா இருக்குது? ஒரு திராட்சை ரசத்தையும் நல்ல சுவையான போஜனத்தையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த தானியங்களை போல இன்னைக்கு நாம அந்த தடையா இருக்க காரியத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவோமா ஆண்டவருக்கு? சோதனை நம்ம என்ன செய்யலாம், சீரானவருக்கு நடத்தலாம். சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஆண்டவருக்கு உள்ளால வந்து சீரான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து போகாத. போராட்டம் வரும், பிரச்சனை வரும், டெம்டேஷன் வரும், அதெல்லாம் உண்மைதான். பட் அதனால அதுல விழுந்து போகணுன்ற ஒரு நியதி கிடையாது. அதை ஓவர் கம் பண்ணி அதை ஜெயித்து ஆண்டவருக்குள்ளான அந்த சீரான ஒரு வாழ்க்கையில ஓய்வில்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல இதை பார்க்கிறார். அதுக்கு இன்னைக்கு நாம பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ், அதுக்கு எடுக்கக்கூடிய டிசிஷன், இந்த காரியங்களில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த உண்மைத்தன்மை, இவைகளை ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. நாம் நம்மை தாழ்த்துவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பின் பரலோக தந்தையே, எங்களை இயேசு ரட்சகரே தேவா, இந்த அருமையான ஆண்டவரே, அப்ப இரவு உழைக்காக நன்றி. தானியேலுடைய புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரே எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனை அறியா கண்ட்ரில கர்த்தாவே, தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ இந்த 4 வாலிபர்களும் ஆண்டவரே, ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட போதிலும் இந்த 4 பேர் மாத்திரம் உமக்காக நின்றார்களே கர்த்தாவே. அப்பா, இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம், கிறிஸ்தவரிலிருந்து சொல்லி இருக்கலாம், ஆனா ஆண்டவரே இந்த 4 பேருடைய கேட்டகரியில வரக்கூடியவர்கள் ரொம்ப சிலராகத்தான் இருப்பார்கள் ஆண்டவரே. இந்த 4 பேர் கேட்டகரியில கர்த்தாவே, இதோ பேசுகிற நானும் கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரே, அப்பா வரத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்க நேசிக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் கர்த்தாவே, தானியேல் இருதயமாக, சாத்ராக், மேஷாக், ஆபேத்னோட இருதயமாக மாறும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த தெய்வ வைராக்கியம், அந்த சாக்ரிஃபைஸ், அந்த தீர்மானம் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் காணப்படட்டும். அந்த தொய்வில்லாதபடிக்கு 3 வருடங்களும் ஆண்டவரே நடந்தார்களே ஆண்டவரே, தொய்வில்லாத ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை நிறைகள் கூட ஆசீர்வதிங்க. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் எந்த காரியத்தில் நாங்கள் தொய்வுற்று ஆண்டவரே சோதனையை சகித்து கொண்டிருந்தாலும் அதில் வெற்றி தரத்தக்கதாக நிறைங்களுக்கு வழியை ஆண்டவர் வகுத்து விடுங்கப்பா. இந்த உலகம் எங்களை ஆண்டவரை மேற்கொள்ளாதபடிக்கு, இந்த உலகத்தை இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டு ஜெயிக்கத்தக்கதாக கதாவே நிறைங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணோம். எங்களுடைய அபிஷேகம் குறைந்து போகாதபடிக்கு, எங்களுடைய தேவ ஆவியினுடைய அபிஷேகம் குறைந்து போகாதபடிக்கு, என்று எங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவிகள், நீசர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே சோதரம், இதோ ஆண்டவரே அப்பா வேதத்துல சொல்லப்படாத ஆண்டவரே பாவம் எதுவுமே இன்றைக்கு புதிதாக இல்லை ஆண்டவரே, கண்டுபிடிக்கப்படவில்லை.
அன்றைக்கு தானியேலுக்கு இருந்த சோதனை, இந்த தானியேலுக்கு இருந்த எல்லா விதமான காரியங்கள், மற்ற அந்த மூன்று வாணிபருக்கும் இருந்த ஆண்டவரே அந்த காரியங்கள் பாவங்கள் இன்றைக்கு எங்களுக்கு முன்பாகவும் இருக்கிறது. ஆண்டவரே சோதரம், அவர்கள் எப்படி மேற்கொண்டார்களோ ஜெயித்தார்களோ அதே போல் ஆண்டவரே நாங்கள் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கும்படியாக எங்கள் நம்முடைய கிருபினால நீர் ஆண்டவரே நிரப்பும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பொறி குற்றங்களை மன்னித்தரலும், முக்காய் எளிமை பிரகாசிக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமே ஆமே.